ஹலோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு சேனல் அனகாடமி பேங்கர் நரேஷ் குமியா வீடியோ இந்த அனைவருக்கும் எனது மனமானது நன்றி வீடியோ ஆடியோ தெளிவா தெரியுதா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் தெரிவிக்கவும் இதுதான் நீங்க முதல் முறையுக்கு வந்திருக்கீங்க அப்டேட்ஸ் இனிமே நம்ம ஜி கே ஸ்டாட்டிக் பிரச்சனை கிடையாது நான் ஏற்கனவே சொல்லிருந்த மாதிரி நிறைய பேர் ஜி கே ஸ்டாட்டிக்ஸ் வந்து எப்படி சார் ஞாபகம் தமிழ் வழியில் அது எப்படி க்ளூவா ஞாபகம் அப்படின்றதுக்கான ஒரு முதல் முயற்சி தான் இது எவ்ரிடே

ஏதாவது ஒரு ஜி கே எடுத்து அன்னைக்கு ஞாபகம் வச்சுக்க போறோம் அண்ட் இன்னொரு விஷயம் இன்னைக்கு மட்டும் இன்னைக்கும் நாளைக்கு மட்டும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இது போக போது ஜாக்சன் சார் டலடி சொல்லிட்டேன் அவர் கொஞ்சம் வீடியோ தள்ளி வைக்கிறது தான் சொல்லியிருக்காரு ஸோ அதை இதை முடிச்சுட்டு நம்ம அங்கே போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட் அதுக்கடுத்த நாளில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு சிக்ஸ் குள்ள முடிச்சிருவோம் நம்ம வீடியோவை ஸோ இன்னைக்கு நம்ம புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு டாபிக் ட்ரிக்ஸ் டு ரிமம்பர் வைல்ட் லைஃப் சாங்க்சுரிஸ் எந்த எக்ஸாமுக்கு போனீங்களோ அந்த வைல்ட் லைஃப் சாங்க்சுரிஸை கேட்டுகிட்டே இருக்காங்க அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் சீக்கிரமாக நம்ம வீடியோக்குள்ளே போய் போயிடலாம் அதுக்கு முன்னாடி ஃபார் மோர் வீடியோஸ் யூ கேன் ஃபாலோ மீ ஆன் அகாடமி பிளாட்ஃபார்ம் பை டைப்பிங் மை நேம் நரேஷ் குமார் அந்த சர்ச் பாக்ஸ் என்னோட ப்ரொஃபைல ஃபாலோ பண்ணுறது மூலியமாக என்னோட ப்ளஸ் அண்ட் ஸ்பெஷல் கிளாஸ் உங்களால் பார்க்க முடியும் ஸ்பெஷல் செஷன் முழுக்க முழுக்க கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும் நாளைக்கு கூட ஒரு ஸ்பெஷல் இருக்குது அது எப்படின்னா ஃபுல் ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்ட் ஃபார் யோர் எஸ்பிஐ கிளரிக்கல் மெயின்ஸ் மூணு மணிக்கு இருக்கு இப்பவே என்ரோல் பண்ணிடுங்க அதை நீங்க எல்லாரும் வந்து பயன்படுத்திக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நீங்க பிளஸ் கிளாஸஸ் பார்க்கணும் அப்படின்னா ப்ளீஸ் டேக் த பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பிகாஸ் அன் அகாடமி இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃபார் எனி காம்பிடேட்டிவ் இங்க உங்களுக்கு தனியாக டவுட் கிளாரிஃபிகேஷனுக்குன்னு ஒரு செஷன் இருக்க போது ரியல் டைம் இன்ட்ராக்ஸ் டீச்சர்ஸ் நீங்க பண்ணலாம் அண்ட் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் பிடிஎஃப் எவ்ரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்க இந்த லைவ் பார்க்க மறந்துட்டீங்கன்னா கூட ஆஃப்லைன் டவுன்லோட் பண்ணி கூட உங்களால பார்க்க முடியும் இட் பி அ பிளஸ்ட் பிளாட்ஃபார்ம்

எடுத்துக்கணும் ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் நான் முதல்ல தம்பி ராஜேஷ் கண்ணனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இந்த க்ளூசன் எல்லாமே அவர் தான் கொடுத்தாரு நான் வந்து ஒரு மூணு ஸ்டேட்டுக்கு எழுதுனேன் எழுதுனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் சரி ஏற்கனவே இருக்கிறத நம்ம கொடுத்தா ஒன்று நல்லா இருக்கும் அதுவும் கொஞ்சம் கிறிஸ்பியாக நம்ம சொல்ற மாதிரி சொன்னா பசங்க மண்டையில் போய் உட்கார அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் சோ தேங்க்ஸ் டு ராஜேஷ் கண்ணன் ஃபார் ப்ரொவைடிங் திஸ் லிங்க் சாரி ஃபார் ஹெல்பிங் மீ வித் திஸ் க்ளூ தேங்க் யூ தம்பி ஓகே எஸ் ஈவன் யூ கேன் ஆல்சோ கன்வே யுவர் தேங்க்ஸ் ஃபார் ஹெம் எனிவே

ஸ்பைக் எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பர்பஸ்க்காக வேற எந்த ஒரு மிருகங்களும் அதை வந்து அட்டாக் பண்ணும்போது அந்த ஸ்பைக் யூஸ் பண்ணி அதை என்ன பண்ணும் அவங்கள தாக்கும் ஸோ அதுக்காக ஃபிளாட்டா ஒரு ஸ்பைக் இறைவன் அதுக்கு கொடுத்துருக்காரு அந்த குரக்கடையிலுக்கு ஒரு ஃபிளாட்டான ஒரு ஸ்பைக் இருக்கு அது எதுக்காகனா டிஃபென்ஸ்க்காக அது யூஸ் பண்ணுது அந்த குரக்கடையில பார்க்கறதுக்காக சினிமா படத்தில் நிற்கிற மாதிரி கியூவா வந்து மக்கள் வந்து நின்று பார்த்துட்டு போறாங்க இதுதான் இதோட க்ளூ இந்த க்ளூ ஒன்னு தடவை சொல்ற கவனிங்க ஒரு பேரல் ஐலாண்ட்ல ஒரு குரக்கடையில் இருக்கு அந்த குரக்கடையிலுக்கு ஒரு ஃபிளாட்டான ஸ்பைக் இருக்கு அந்த ஸ்பைக் எதுக்காக பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் परपஸ்க்காக குடுத்துக்கப்ட்ிருக்க இந்த crocodile ல ஊர்ல இருக்க எல்லாரும் வந்து சினிமா படத்துக்கு நிக்கிற மாதிரி நின்னு இந்த crocodile பாத்துட்டு போறாங்க இதுதான் இந்த அந்தமான் இதை எப்படி நம்ம ரிலேட் பண்றோம் அப்படி நம்ம ஸ்பைக் அப்படி நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா சோ அந்த crocodile இருக்கக்கூடிய ஸ்பைக் ஸ்பைக் ஐலேண்ட் அதே மாதிரி லோஹா பாரக் salt சொல்லிருக்காங்க இல்லையா சோ நம்ம பாரன் நம்ம எடுத்துறோம் அதிலாம crocodile நமக்கு வந்திருக்கு சோ இருக்கு கிரோக்கடல் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா பாரக் சால்ட் வாட்டர் கிராக்கடைல் இல்லாட்டி அது வந்து ஒரு சால்ட் வாட்டர்ல இருக்கக்கூடிய கூட ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா இருக்கிற பீச் எல்லாமே உப்பு தானே செய்யும் சோ சால்ட் வாட்டர் கிராக்கடைல் அதே மாதிரி டிஃபென்ஸ் ஐலாண்டு வைல்ட் லைஃப் சாங்குரி அது டிஃபென்ஸ்க்காக தான் அந்த ஸ்பைக் இருக்கு அதே மாதிரி சின் கியூ ஐலாண்ட் சினிமா படத்தில் நிற்கிற மாதிரி கியூ கட்டி நிக்கிறாங்க அந்த கிரோக்கடை பாக்குறதுக்கு அதே மாதிரி பிளாட் ஐலாண்ட் பிளாட் ஸ்பைக் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா flat island அதே மாதிரி barrel island அதை தான் நம்ம ஆரம்பிச்சோமே ஸோ ஒரு பேரல் ஐலாண்டில் ஒரு குரக்கடையில் இருக்கு அதுக்கு ஃபிளாட் ஸ்பைக் இருக்கு அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பர்பஸ்க்காக வேற எந்த ஒரு மிருகங்களும் அதை தாக்கும் போது அதை வச்சு அதை என்ன பண்ணும் தற்காத்துக்கும் ஸோ இதை பார்க்கறதுக்குன்னு சினிமா படத்தில் நிற்கிற மாதிரி கியூவாக மக்கள் என்ன பண்ணுறாங்க நிற்கிறாங்க இதுதான் அந்த மாதிரி நிற்கப்படுற ஐலாண்டோட க்ளூ உங்க எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அண்ட் ஒன் மோர் விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இந்த கதையை படிச்சு இந்த கதையை வர தனியாக ஞாபகம் வச்சுக்கணுமே சார் அது என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நம்ம எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திரும்பவும் இந்த வீடியோவை ரீகால் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம இனிமே என்னோட கரண்ட் அஃபர் செஷனா இருக்கட்டும் இல்ல ஸ்பெஷல் செஷனா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு மண்டே மோட்டிவேஷன் வெட்னஸ்டே விட்னெஸ் வெட்னஸ்டே எந்த ஒரு வீடியோலயும் நான் நார்மலா ஒரு கிளாஸ் எடுக்கும் போது கூட யூடியூப்ல நான் என்ன பண்ண போறேன்னா இனிமே இதை பத்தி அடிக்கடி உங்க கிட்ட கேட்டுட்டே இருக்க போறேன் நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் எப்போல்லாம் பாக்கறீங்களோ சும்மா விளையாடுற மாதிரி விளையாடுங்க சோ நாங்கலாம் சின்ன வயசுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கார்டு ஒன்னு விற்பாங்க டபிள்யூ டபிள்யூ ஓட கார்டு விற்பாங்க அதுல வந்து சில கேள்விகள் கேட்போம் அதே மாதிரி கிரிக்கெட்டை வச்சு நிறைய விளையாடி விளையாடுவோம் என்னன்னா நான் ஒரு பிளேயரை நான் மனசில் நினச்சிக்கிறேன் நீ ஒரு ஏழு கேள்வி கேட்கலாம் ஏழு கேள்வி கேட்டு நான் மனசில் நினச்ச கிரிக்கெட் பிளேயரை சொல்லு இந்த மாதிரி நிறைய கேம்கள் நாங்கள் சின்ன வயசுலாம் இல்லாடி அதே மாதிரி இப்போ நமக்கு தேவை இந்த கேம் நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை டெலிகிராம் குரூப்ஸில் ஏத்தனை டெலிகிராம் குவிஸ் குரூப் டெலிகிராம் டிஸ்கஷன் குரூப்லாம் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் என்ன பண்ணலாம் நீங்கள் அடிக்கடி இந்த ஐலாண்டு எங்க இந்த டபிள்யூ வேர்ல்ட் லைஃப் சேஞ்சுரி சாரி வைல்ட் லைஃப் சாங்ரி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதுக்கு எல்லாரும் பதில் சொல்லுவோம் இதை ரிப்பீட்டடா இதை பார்த்துட்டே இருப்பதன் மூலமா தான் இது உங்க மண்டையில் உட்கார மக்களே இல்லைன்னா உட்காராது ஸோ அதனால திரும்ப திரும்ப இதை படிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ண போறேன் எல்லா கரண்ட் அஃபேர் செஷன்லையும் நான் இதை பற்றி கேட்க போறேன் ஜி கே ஸ்டாட்டிக் குவிஸ்ட் நம்ம வைக்க போறோம் எல்லாமே பண்ண போறோம் எல்லாமே உங்களோட பெட்டர்மெண்ட்டுக்கு ஸோ நீங்க பார்த்து புரிஞ்சுக்கணும் இந்த கதை இன்னொரு முறை சொல்றேன் நல்லா கவனிங்க பேரன் ஐலாண்ட்ல ஒரு கொக்கடைல இருக்கு அதுக்கு ஃபிளாட் ஸ்பைக் இருக்கு இது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் பர்பஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்கு மற்ற மிருகங்கள் தாக்கும்போது அதை வச்சு அது தற்காத்து கொள்ளும் அது மட்டும் இல்லாம இந்த க்ரொக்கடையிலோட இந்த சிறப்பு அம்சத்தை பாக்குறதுக்காக மக்கள் வந்து அலைகடலனை தெரிந்து சினிமா கியூல நிக்கிற மாதிரி நின்னு அந்த க்ரொகடைல பாத்துட்டு போறாங்க அதுதான் இதற்கான க்ளூ இஸ் அ கிளியர் மை டே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கிரிக்கெட் பிளேயர் கெஸிங் கேம் நாங்க காலேஜ்ல தான் கிளாஸ் நடக்கிறப்ப விளையாடுவோம் வெரி குட் வெரி குட் ஆரம்பமே அமரக்கலமா இருக்கு எஸ் அடுத்ததுக்குள்ள நம்ம போயிடலாம் ஓகே அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் ஆந்திர பிரதேஷ்ல உள்ள வைல்ட் லைஃப் சேங்குரிஸ் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம் அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை பாத்துடலாம் அதுக்கப்புறமா என்னென்ன வைல்ட் லைஃப் சேங்குரிஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சோ இப்போ ஆந்திரால ஆந்திரால ஆரம்பிப்போம் சரிங்களா ஆந்திரால நிறைய குண்டர்கள் சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு வளர்த்துக்கிட்டு ஆந்திரால நிறைய குண்டர்கள் என்ன பண்றாங்க ஒரு வண்டி மேல ஏறி உட்காந்துக்கிட்டு குந்திக்கிட்டு அப்படின்னு நம்ம தமிழ்ல சென்னை ஸ்லாங்ல ஸ்டைலா சொல்லுவாங்க இல்லையா ஆந்திரால நிறைய குண்டர்கள் ஒரு வண்டி மேல குந்திக்கிட்டு ஒரு கதையை பற்றி பேசுகிறாங்க இது நம்ம வந்து கிருஷ்ணா வந்து பெஸ்டா இல்ல நரசிம்மா வந்து பெஸ்டா அப்படின்ற ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு எப்படி கிருஷ்ணர் நரசிம்மர் கிருஷ்ணரோட அவதாரம் தான் நரசிம்மர் அது இல்லாம அதுக்குள்ளேயே ஒரு டிபேட் போகுது இல்ல அவங்கள பத்தி பேசுறாங்க நிறைய குண்டர்கள் ஒரு வண்டி மேல குந்திக்கிட்டு நரசிம்மர் பெஸ்டா இல்ல கிருஷ்ணர் பெஸ்டா அவங்களோட வரலாற பத்தி பேசிட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்து ஒரு புலி வருது அங்க ஒரு புலி வருது அதை பார்த்த உடனே ஒருத்தர் என்ன பண்றாருன்னா கம்பை எடுத்துட்டு ரெடியா இருக்காரு அது அடிக்கிறதுக்கு கம்பு எடுத்துக்கிட்டு ரெடியா இருக்காரு அடிக்கிறதுக்கு உடனே அவர் என்ன சொல்றாரு அடிக்க கூட அடிக்கக்கூடாது அப்படின்னு இன்னொருத்தர் அவரோட ஃப்ரெண்டு புலியெல்லாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கிட்ட வெயிட் பண்ணு நம்ம ராமராஜன் மாதிரி சரியா அடிக்கிறது அடிக்கிறதுக்கு இன்னொருத்தர் என்ன பண்றாரு நீ ஒரு நல்ல புலி தானே நீ ஒரு நல்ல புலி நான் சொல்ற பேச்சை கேட்டு நீ ஒரு நல்ல புலினா பெசாம உன்னோட வாழை சுருட்டிக்கிட்டு அதாவது ரோல் பண்ணிக்கிட்டு சரியா ரோல் பண்ணி இந்த ரிங்குக்குள்ள உட்காரு உன்னையே ஸ்ரீலங்கா போய் விட்டுடுறேன் அங்க ஒரு ஜூ இருக்குது ஸ்ரீலங்கால இருக்கிற ஜூக்குள்ள உன்னை போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றாரு சரியா இதுதான் இதோட க்ளூ இந்த க்ளூ திரும்பி ஒரு தடவை பார்க்கலாம் ஆந்திராவில் நிறைய குண்டர்கள் வண்டி மேல ஏறி குந்திக்கிட்டு கிருஷ்ணா பெஸ்டா நரசிம்மா பெஸ்டா அப்படின்னு டிபேட் போயிட்டு இருக்க டைம்ல அங்க ஒரு புலி வருது அந்த புலி அடிக்கிறதுக்கு ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு ரெடியா ஒருத்தர் இருக்காரு அந்த டைம்ல இன்னொரு நண்பர் இருந்துகிட்டு சொல்றாரு அதை அடிக்க கூடாது அது நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி நீ ஒரு நல்ல புலிதானே நல்ல புலியா இருந்தா அவன் வாழை சுருடிக்கிட்டு ரோல் பண்ணிக்கிட்டு இந்த ரிங்கிக்குள்ள வந்துரு உன்னை கூட்டிட்டு போய் நான் ஸ்ரீலங்காவில விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றாரு இதுதான் இதோட க்ளூ இஸ் தட் கிளியர் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கண்டிப்பாக பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம் ஆக்சுவலாக இந்த குளுவை நான் வாயிலே சொல்லலாம் நினச்சேன் ஆனால் அது உங்களுக்கு அந்தளவுக்கு போய் சேராதுன்றதுக்காக தான் எழுதுனேன் உட்காந்து கடை 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 கடன் டைப் படித்த மக்களே சரியா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து நம்ம இது மெசேஜ் அனுப்பிச்சதை பிபிடியில் போட்டு நம்ம என்ன பண்ணோம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் சரியா எஸ் இப்போ வாங்க குண்டலா அப்படின்றாங்க குண்டு இல்லையா குண்டலா பிரம்மேஸ்வரா டபிள்யூஎல்எஸ் அதே மாதிரி ரோல் ரோல் பண்ணி உள்ளவா அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த ரோல் ரோல் பண்ணி சுருட்டிக்கிட்டு வாழை சுருட்டிக்கிட்டு ரிங்குக்குள்ளவா அப்படின்னு இல்லையா ஸ்ரீலங்கால எடுத்து போய் விட்டுடுறேன் ஸ்ரீலங்கால எடுத்துட்டு போய் விட்டுடுறேன் அதே மாதிரி குந்திகின்னு அதுதான் வந்து குந்தின்யா அப்படின்னு வச்சிருக்காங்க குந்தினியா குந்தின்னு இருக்காங்க அதே மாதிரி கொரிங்கா டபிள்யூஎல்எஸ் ஓகே ஸோ கொரிங்கா டபிள்யூஎல்எஸ் கிருஷ்ணா அண்ட் கம்பல் இப்போ கிருஷ்ணா உங்களுக்கு தெரியும் கம்பை எடுத்துக்கிட்டு அப்படின்றது தான் இந்த கம்பல் கொண்டா டபிள்யூஎல்எஸ் அதே மாதிரி கோலாறு ஸோ கோல் தான் வந்து கோல் கோலாறு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்ததா நெல்லு பட்டு நீ வந்து நல்ல பட்டு இல்லை நீ வந்து ஒரு நல்ல பட்டு இல்ல சோ அதனால உள்ள வந்துரு அப்படி சொல்றாங்க நல்ல பட்டு அப்படின்னு நெல் நல்ல புலின்றதுக்கு போலாம் நல்ல பட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க வேணும் எடிட் கூட பண்ணிக்கலாம் புலி புலிகேட் லேக் டபிள்யூஎல்எஸ் அதே மாதிரி ஸ்ரீ சுல்லா நரசிம்மா அதுதான் நரசிம்மா இதை நான் லைட்டா இப்ப எடிட் பண்றேன் ஒரே நிமிஷம் இது இப்படி ஸ்க்ரீன் இதுக்கு ஆயிடுமா ஓகே ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓகே ஸோ நல்ல பட்டு அதை மட்டும் ஆட் பண்ண போகிறோம் நல்ல பட்டு தானே நல்ல பட்டு புளி இல்லை அப்படின்னு நம்ம வச்சுப்போம் சரியா நல்ல பட்டு புளி இல்லை உள்ளே வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க இஸ் த கிளியர் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ இப்போ அது அப்படியே ஃப்ரம் த கரண்ட் ஸ்லைட் ஓகே எஸ் ஸோ திருப்பி ஒரு தடவை இந்த கதையை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆந்திராவில் நிறைய குண்டர்கள் வண்டி மேலே ஏறி குந்திக்கிட்டு கிருஷ்ணா பெஸ்ட்டா இல்லை நரசிம்மா பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்போ ஒரு புளி அங்கே வருது அந்த புலி அடிக்கிறதுக்கு ஒருத்தர் கம்பை எடுத்துக்கிட்டு கம்பியும் கோழியும் எடுத்துக்கிட்டு ரெடியாக நிற்கிறாரு ஸோ அதுக்கு இன்னொரு நண்பர் என்ன சொல்கிறாரு அதை அடிக்கக்கூடாது ஏய் புலி நீ நல்ல பட்டு தானே நல்ல பட்டு புலி தானே நீ என்ன பண்ணு இந்த நான் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு உன் வாழை சுருட்டிக்கிட்டு ரோல் பண்ணிக்கிட்டு இந்த ரிங்குக்குள்ளே வந்து நான் உன்னை ஸ்ரீலங்காவில் எடுத்து போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நல்ல புளி இல்லை ஆ நல்ல பட்டு புளி இல்லை அப்படின்னு நம்ம டைப் பண்ணியாச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே இருக்குது ஓகே ஸோ ஒரு விஷயம் என்னென்னா இந்த கோடிங்கை டீ கோட் பண்ணுறது ரொம்ப அவசியம் சரிங்களா இந்த கோடிங்க டிகோட் பண்ணி 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 ரொம்ப அவசியம் சரியா சோ ஏன்னா திடீர்னு இப்ப குந்தினியா அப்படினு கேட்டாங்களா இப்போ ஒண்ணுமே இல்ல ஆந்திர பிரதேசல இருக்குது எல்லாத்தையுமே சொல்லுங்க அப்படின்னு இந்த கதையை நீங்க சொல்லிருவீங்க கதையை வச்சு டிகோட் பண்ண முடியும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியா பட் திடீர்னு இப்ப கம்பல் கொண்டா அப்படின்னு சொன்னா திடீர்னு கொஞ்சம் கஷ்டமாயிடும் இல்லையா எஸ் சோ அதுக்காக தான் என்ன பண்ணனும் டிகோட் பண்ணி பண்ணி பாத்துக்கணும் சோ கம்ப வா அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு ரெடி அடிக்கிறார் வேணா அப்படின்னு சொல்லி அவரோட நண்பர் தடுக்கிறார் இஸ் தட் கிளியர் வேற லெவல் வேற லெவல் ஓகே எஸ் அடுத்து போயிடலாம் அடுத்து போயிடலாம் அடுத்தது வந்து அருணாச்சல் பிரதேச நம்ம பார்க்க போறோம் அருணாச்சல் பிரதேஷ்ல எத்தனை லைஃப் சஞ்சுரி இருக்கு அதே என்ன அருணாச்சல் பிரதேஷ் கேபிடல் இட்டா நகர் இருக்கு இல்லையா அருணாச்சல் பிரதேசத்தோட கேபிட்டல் இட்டா ஒரு நல்ல சம்மர் சீசன் மக்களே நல்ல ஒரு சம்மர் சீசன் ஓகே சம்மர் சீசனில் இங்கே இங்கெல்லாம் வேகம் இல்லையா மேகத்து கீழே இருந்தால் ரொம்ப வேவும் அதனால மேகத்தையே தாண்டி ஒரு ஈகள் பறந்து போய் மேகத்தை தாண்டி போனதான் கொஞ்சம் சில் சில்னு இருக்கும் இல்ல சம்மர் சீசன்ல சோ அதனால மேகத்தைய தாண்டி ஒரு ஈகல் பறந்து போய் மட்டும் தான் அந்த சிறப்பு உண்டு இல்லையா மேகத்தையே தாண்டி பறக்கக்கூடிய ஒரு சிறப்பு சோ அந்த மேகத்தை தாண்டி ஒரு ஈகல் பறந்து போய் என்ன பண்ணுதுன்னா கமலு தபாங் படத்துல நஜர் சல்மான் கான் டபுள் டபுள்ல வர கேனு இவங்க எல்லாம் எப்படி ஷூட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு அந்த ஈகலுக்கு ரொம்ப ஆசை அந்த ஷூட்டிங் எல்லாம் பாக்குறதுக்காக போகுது அப்படின்றது தான் க்ளூ அருணாச்சல் மாநிலத்தோட தலைநகரமான இட்டா நகர்ல ஒரு மிக பெரிய ஒரு சம்மர் சீசன் போயிட்டு அந்த சம்மர் சீசன்ல இருந்து அதை தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி மேகத்தை தாண்டி ஒரு ஈகிள் பறந்து போய் அங்க சும்மா இருக்க முடியல போர் அடிக்குது சரியா போர் அடிக்கிறதுனால என்ன பண்ணுது சரி கமல் படம் கமல் நல்ல ஆக்டரு சல்மான் கான் நல்ல தபாங்ல நல்லா நடிச்சிருக்காரு சோ அண்ட் டபுள்யூ டபிள்யூ கே இவங்க எல்லாரோட ஷூட்டிங்கையும் போய் பார்த்தா நமக்கு ஜாலியா இன்னைக்கு பொழுது போகும் அப்படின்னு சொல்லி பறந்து போய் அவங்க எல்லாரோட ஷூட்டிங்கையும் பாக்குறதுக்காக போகுது அந்த ஈகிள் வாங்க இதை நம்ம இப்ப டீ கோட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஓகே சோ இப்ப திபாங் அப்படின்றது தான் தபாங் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் சோ பக்கா பாக்க அவங்கள அவங்களோட பட ஷூட்டிங்கை பார்க்க போகுது பாக்கா டைகர் ரிசர்வ் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது வந்து கமலா அப்படின்றது தான் கமல் அடுத்தது மேகம் மேகத்தை தாண்டி போகுது மேகா

இன்னொரு நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா அது இப்போ மறந்துட்டேன் சரியா எஸ் அருணானு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு கமலா பழம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு அங்கே போனால் ஒரு டைகர் இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு வேறு மாதிரி ஒரு க்ளூ ட்ரை பண்ணோம் எனிவே எஸ் ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி தம்பி ராஜேஷ் கண்ணன் மேகம் டால்லாக போய் ஆ ஓ ஓகே ஓகே என்ன பண்ணுவோம் இப்படி வச்சுக்கலாமா ஓகே அருணாச்சல் பிரதேஷ் கேபிட்டல் இட்டா நகரில் ஒரு நல்ல சம்மர் சீசனு ஓகே அப்போ மேகத்தை தாண்டி தாளா போய் ஒரு ஈகிள் பறந்து போய் கமல் தபாங்கு சல்மான் படம் டபுள் டபிள்யூ கேனு இவங்க எல்லாரோட ஷூட்டிங்கையும் பண்றதை பாக்குறதுக்கு போகுது ஈகில் பிறந்து பறந்து போகுது ஈகில் பறந்து போகுது இவ்வளவுதான் விஷயம் சரியா சோ இதுதான் இது நம்ம அருணாச்சல் பிரதேஷ்க்கான க்ளூ சோ இதை டீகோட் பண்ணிக்கோங்க அது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு சோ பார்க்க போகுது தபாங்க படம் கமலாவை பார்க்க போகுது மேகத்தை தாண்டி போகுது ஈகில் போகுது இட்டா நகர் இது நல்ல சம்மர் சீசனு டபுள் டபிள்யூ கேனு அண்டு டாலா மேகத்தை தாண்டி டாலா போகுது ஓகே எஸ் அதோட ஹைட்டா போகுது தாலா போய் சார் ஓகே 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 டால பார்க்கறதுக்கு அப்படின்னு வச்சுப்போம் இல்லாட்டி கேன் வந்து ரொம்ப டாலா இருக்கிறாரு அப்படின்னு வச்சுப்போம் சரியா எஸ் எப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம இஷ்டம் தான் யார் நம்மளை கேட்க போறா அடுத்ததா அசாம் அஸ்ஸாம் போயிடலாம் அப்படியே லைனா வரும் அஸ்ஸாம் சோ இப்போ உங்களுக்கு ஏதாவது திரும்ப இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க பிடிஎஃபே உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த நீங்கள் ஒரு ஒரு தடவையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படியே கிளான்ஸ் பண்ணிக்கலாம் இதுதான் கதையா ஓகே 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 அப்படின்னு நீங்க ரீகால் பண்ணிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் சோ இப்போ இந்த கதை என்ன அப்படின்றத பாத்துக்கலாம் இது வந்து விளையாட்டு ஒரு பொம்மைப்படத்தை மையமாக கொண்ட ஒரு கதை சோ டோரா இருக்காங்க இல்லையா டோரா ஏய் டோரா அங்க போகாத அப்படின்னு இல்லையா சோ அது உங்களுக்கு தெரியுதா அப்படின்ற ஒரு சீன்லாம் வரும்ல வரும் அந்த டோரா சிங் சான் டோராவும் சிங் சானும் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சரியா ஸோ சிங் சொல்லுது நம்ம ஊரில் ஈஸ்ட் அண்ட் லைட்டாக மாற்றிட்டு அந்த குழுவை தம்பி மன்னிச்சிக்கோ நம்ம ஊரில் ஈஸ்ட் அண்ட் நார்த் லேண்டெலாம் ரொம்ப கராப் ஆகிடுச்சு கராப்னா வீணாக போயிடுச்சுன்னு வச்சுப்போமா ஓகே கராப் ஆயிடுச்சுன்னா வீணா போயிடுச்சு தான் தமிழ் பொருள் கராப்னா ஹிந்தியில் வீணா போயிடுச்சு ஈஸ்ட்லயும் கிழக்குலயும் வடக்குலையும் இருக்கக்கூடிய நிலங்கள் வீணாகி போய் போயிடுச்சு கராப் ஆயிடுச்சு இத நம்ம ஃபார்மர்ஸ் கிட்ட போய் சொன்னோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு ரூபா காசு கொடுப்பாங்க ரூபா கொடுப்பாங்க அவங்க கிட்ட சொன்னா ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சின்சான் சொல்லுது அதுக்கு டோரா பொடா பண்ணி சரியா பொறிக்கி நாய் அப்படிலாம் சொல்லல வெறுமன போடா பண்ணி அதுக்கு நம்ம பார் கவுன்சில்ல சேர்ந்து லா படிக்கலாம்னு சொல்லுது அவன் கேட்ட கேள்வி என்ன நீ சொன்ன பதில் என்ன அவன் எவ்வளவு அக்கறையோட சொல்றான் எனிவே இதான் பொண்ணுங்க வந்து எப்படி சொல்றது நமக்கு ஒரு கேள்வி கேட்டா அவங்க வேற ஒரு பதில் தானே சொல்லுவாங்க நீங்க கேட்கலாம் லாஜிக்கலாம் இங்க திங்க் பண்ணக்கூடாது சார் லாஜிக்கே இல்லையே சார் அப்படின்னு சொல்லக்கூடாது சரியா கேர்ள்ஸ் எப்பவுமே லாஜிக் இல்லாத ஒரு ஆன்சர் தான் சொல்லுவாங்க சரியா அது அதனால தான் டோராவும் என்ன பண்ணுது லாஜிக் இல்லாத ஒரு ஆன்சர் சொல்லுது நம்ம டோராவும் சின்சானும் ஃப்ரெண்ட்ஸு சின்சான் என்ன சொல்கிறாரு ஈஸ்ட் அண்ட் நார்த்தில் இருக்கிற லேண்டு கராப் ஆயிடுச்சு இதை போய் நம்ம ஃபார்மர்ஸ் கிட்ட சொன்னால் அவங்க நமக்கு ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுது அதுக்கு டோரா என்ன சொல்லுது பொறா பண்ணி அதுக்கு நம்ம பார் கவுன்சிலில் சேர்ந்து லா படிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போகுது இதுதான் இந்த மாநிலத்தோட கதை ஓகே சம்படி குத்திங் ஐ எம் கத்திங் அண்ணா இல்ல இல்ல எப்பா சும்மா சொன்னா ஐயோ எஸ் சரி பாத்துக்கலாம் பார் கவுன்சில் அடுத்தது கரம் பாணி சோ இதுக்கு என்ன க்ளூ கரம் சரி ஓகே கரத்துக்கு வரும் நம்ம ராஜேஷ் கண்ணன் சொல்லுவான் சோனாய் சோனியா ருப்பியா தெரியுது இல்லையா ருப்பியா காசு கொடுப்பாங்க சொன்னாங்க இல்லையா ஏ சூனா பானா மாதிரி அவங்க ருப்பியா கொடுப்பாங்க லா படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால லாக்குவா டபிள்யூஎல்எஸ் அதே மாதிரி பொபிதாரா அதான் அதான் டோரா பொபிதோரா அப்படின்றாங்களா டோரா பொபிடோரா பொபிடோரா அடுத்ததா சிங் சாங் அதுதான் வந்து அம் சாங் அப்படின்னு வச்சிருக்காங்க அடுத்தது நம்பூர் நம்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கு நம்பூருக்கான க்ளூ வந்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம் கூடிய விஷயத்துல கண்டுபிடிச்சிடலாம் சரியா நம்பூர் டபிள்யூஎல்எஸ் நாம போய் சொல்லுவோம் நம்ம அப்படின்னு சொல்றாங்கல்ல நம்ம போய் லா படிக்கலாம் அப்படின்றாங்கல்ல அதுதான் அந்த நம்பூர் ஓகே அடுத்ததா ஈஸ்ட் கர்பியா நார்த் கர்பியா அதுதான் என்ன பண்ணிக்கிட்டேன் ஈஸ்ட் நார்த்ல இருக்கக்கூடிய லேண்டு கராப் ஆயிடுச்சு கர்பி அப்படின்றத நான் டீகோட் பண்ணிருக்கேன் ஈஸ்ட் நார்த் ரெண்டும் கராப் ஆயிடுச்சு இதை சொன்னா நம்மளுக்கு ரூபியா கொடுப்பாங்க சோ பார் கவுன்சிலில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் லா படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி டோரா வந்து சிங்சான் கிட்ட சொல்லுது சோ இதுல நம்மளோட ஒரே ஒரு வார்த்தை என்னது கரம் பாணி இல்லையா சோ அந்த கரம் பாணி எங்கே இருக்குது ஹாட் வாட்டர்

அப்படின்றது தான் போடா பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே எஸ் டோரா வச்சுக்கிறேன் ஒன்று அடுத்ததாக நம்ம பீகாருக்கு போயிடலாம் பீகார் பீகாரில் என்ன டபிள்யூஎல்எஸ் இருக்குது அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க கௌதம் காம்பீர் இது வந்து யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல இது ஜஸ்ட் அ குளு சரியா கௌதம் காம்பீர் மீது மிகுந்த மரியாதை கொண்டவன் நான் சரியா சோ ராஜேஷ் கண்ணனும் அப்படிதான் நினைக்கிறேன் கௌதம் கம்பீருக்கு ரிஷப் பண்ட் ரிஷப் பண்ட் நம்ம சேர்த்துப்போம் சரியா ஏன்னா மக்கள் வந்து புரியாம போயிடுவாங்க நராஜா ஏன்னா நிறைய பேருக்கு அப்புறம் புரிய பீகார் பீகார் எடுத்துப்போம் ரிஷப் அண்ட் டெக்னாலஜி பூரா டெக்னாலஜி தான் ஆன் தி ஸ்பாட்ல நம்ம எடிட் பண்றோம் சரியா கௌதம் கம்பீருக்கு ரிஷப் பன்ட்டு சூப்பரா ஆடுறது அவர் என்னைக்கு சூப்பரா ஆடி இருக்காரு எல்லாம் கேட்க கூடாது சூப்பரா ஆடுவாரு சரியா ரிஷப் பண்ணிட்டு சூப்பராக ஆடுறது பிடிக்கலை பிடிக்கல சரியா அவனை கூப்பிட்டு திட்டுறாரு அவனை கூப்பிட்டு திட்டுறாரு நீ என்ன பெரிய பீமாவா அப்படிதான் கேட்குறாரு நீ என்ன பெரிய பீமாவா இனிமேல் நீ விளையாண்ட கை வாழலாம் உடச்சி கை வாலு வாழ வேற சரியா கை வாள் எல்லாத்தையும் உடைச்சி உன்னை டேமில் தூக்கி போட்டுருவேன் ராஸ்கல்னு சொல்றாரு டேம்ல தூக்கி போட்டுருவா ரஸ்கல் அப்படின்னு சொல்லி அவனை திட்டுற சரிங்களா கௌதம் கம்பீருக்கு ரிஷப் பண்ணிட்டு சூப்பரா ஆடுறது பிடிக்கல அவனை கூப்பிட்டு திட்டுறாரு நீ என்ன பெரிய பீமாவா இனிமேல் நீ விளையாண்டா கைவால உடைச்சி உடச்சு தூக்கி போட்டுருவேன் ராஸ்கலா அப்படின்னு சொல்றாரு சரியா சோ இது யாரு மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல ரிப் ஓகே எஸ் சோ ஃபர்ஸ்ட் நல்லா கவனிச்சிங்க கை வாயலாம் கையை முறுக்கி அப்படி கூட ஞாபகம் கையை முறுக்கி வாழ சுருட்டி உக்காரு கையை முறுக்கி காலை சுருட்டி உக்காரு இல்லைன்னா உனக்கு பிக்சர் அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லாட்டி நம்ம அதை கூட எடிட் அப்போ ஏன்னா நீங்க படிக்கும் போது உங்களுக்கு தெளிவாக இருக்கணும் இல்லை அதுக்காக தான் வேற ஒன்றும் இல்லை மக்களே தம்பி மனுச்சுக்கா நான் லைட்டாக எடிட் பண்றேன் எங்க இருக்கு ஆ இப்படி இப்படி வச்சுக்கலாம் கையை உடைச்சி வாழை கையை முறுக்கி சுருட்டிட்டு உக்காரு இல்லனா ஒழுங்கா வாழை இப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் ஓகே ஐயோ ரொம்ப பெருசாக போகுது ரொம்ப பெருசாக போகுது எனிவே எனவே அது பண்ண எடிட் பண்ண பெருசாக போயிட்டே இருக்குது ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் ஓகே எஸ் ஸோ கௌதம் காம்பீருக்கு ரிஷப் பேண்டல் சூப்பராக விளையாடுறது பிடிக்கல அதனால் கையை கையெல்லாம் முறுக்கி வாழெல்லாம் சுருட்டிட்டு உக்காரு இல்லைனா டேமில் பிடிச்சி போட்டுருட்டாரு கையை முறுக்கிறது தான் கை முறு முரு மீனா பெரிய பீமாவா பீமர் மாதிரியா அப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அடுத்தது வாழை சுருட்டின்னு உக்கார் சரியா வாலசுரடின்னு உக்காரு அடுத்தது கௌதம் புத்தா தான் கௌதம் கம்பீர் சரியா அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா பண்ட்டு ரிஷப் பண்ட்டு அடுத்தது வந்து உதைப்பேன் உன்னை உதைப்பேன் அடுத்தது நாகி டேம் டேமில் தூக்கி போட்டுருன்றார்ல அதாவது தான் டேம் ஓகே அடுத்தது இதே இன்னொரு பிம்பா சோ அதுவும் வந்து பிம்பா ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் நம்ம பீமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் இல்லையா எஸ் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பங்களாதேஷ் கூட நாகினி டான்ஸ் ரிஷப் பண்ட் ஆடுறாரு அப்படின்னு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா நாகி டேம் அப்படின்னாங்க இல்லையா அதுக்காக சோ கையை முறுக்கி பீமாவா நீனு வா வாழ சுருட்டிட்டு உக்காரு கௌதம் கம்பீர் ரிஷப் பண்ட பார்த்து உதைப்பேன் இல்லாட்டி டேம்ல தூக்கி போட்டுருவேன் நீ என்ன பீமாவா அப்படின்றத கேட்கிறாரு இதுதான் இதோட டீ கோடிங் இஸ் தட் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எஸ் ஓகே ஓகே இதுதான் இந்த பீகாருக்கான க்ளூ இதுதான் ஓகே எஸ் அடுத்ததா சட்டீஸ்கருக்கு போயிடும் சட்டீஸ்கர்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா எஸ் சட்டீஸ்கர்ல ராமுக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு ஓகே ராமுக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு ரொம்ப போர் அடிச்சா என்ன பண்ணுவோம் நம்மளாம் நம்ம ஏதோ பண்ணுறோம் அது ராமுக்கு ரொம்ப போர் அடிச்சா போர் அடிச்சதுனால அதனால் அவரோட ஃப்ரெண்டு கோலியை எப்படி விராட் கோலி சரியா ஸோ ராமுக்கு ரொம்ப போர் அடித்ததுனால அவரோட ஃப்ரெண்டு விராட் கோலியை கூட்டிட்டு பாருக்கு போகிறார் பாருக்கு போகிறார் சரியா பார்னா அது வந்து ஒரு இடம் சரியா பாருக்கு போகிறாரு அங்கே சீத்தான்னு ஒரு பொண்ணை பார்க்குறாங்க சரியா இதை வச்சு நீங்கள் கேஸ்லாம் போடக்கூடாது அது என்ன சீதா வந்து பாருக்கு வராங்க அது வந்து ஒரு பார் பார்ன்றது வந்து வேற ஒரு மாதிரியான இடம் வச்சுக்கோங்களேன் சீதான்னு ஒரு பொண்ண பாக்குறாங்க கோழி வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுறார் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி செம்மையா இருக்கான்னு சொல்றாரு சரியா செம்மையா இருக்கான்னு சொல்ற யாரு ராம்கிட்டே சொல்றாரு ராம்கிட்டே போய் சீதா சொல்றாரு எனிவே சோ கோழி வந்து செம்மையா இருக்கான்னு சொல்றாரு இல்லாட்டி நம்ம இந்த கோழிக்கு பதிலாக ராமன் கூட போட்டுக்கலாம் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து இல்லையா ஸோ அப்படி போட்டுக்கலாம் செம்மையாக இருக்கான்னு சொல்கிறாரு அப்புறம் கிட்ட பேச பம்மிக்கிட்டே போய் தெரியாமல் டேபிளில் இருக்கிற டம்ளரை தள்ளி விட்டுறாரு அது உடஞ்சி போச்சு அது உடஞ்சி போச்சு நீங்கள் கேட்கலாம் எப்படி சார் ராமியும் கோழியும் போய் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ராம சீதா வராங்கல்ல அதை வச்சு கனெக்ட் பண்ணலாம்ல இந்த இடத்துல கோழிக்கு பதிலாக நான் ராம போட்டுக்கிறேன் ஏன்னா அதுதான் வந்து என்ன சொல்றது எக்ஸ்ட் எக்ஸாக்டாக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து உங்களோட கருத்து எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஓகே எஸ் இப்போ இந்த கோழியை தூக்கிட்டு அப்புறம் அனுஷ்கா சர்மாக்கு யார் பதில் சொல்றது இல்ல பாக்குறாங்க ராம் ஓகே எஸ் சரி ஓகேவா மணிக்கும் மக்களே நாளைக்கு இந்த மாதிரியான சேஞ்சஸ் ஆன் த ஸ்பாட்ல இருக்காது முன்னாடியே சேஞ்ச் பண்ண பண்ணப்பட்டிருக்கும் பண்ணப்பட்டிருக்கும் மணிக்கவும் ஓகே கோழியே இருக்கட்டுமா ஏன்பா எனிவே பாருங்க ராமுக்கு ரொம்ப போர் அடிக்குது அதனால அவரோட ஃப்ரெண்டு விராட் கோலிய கூட்டிட்டு பாருக்கு போறாரு அங்க சீதான்னு ஒரு பொண்ணை பாக்குறாரு ராம் செமையா இருக்கான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அப்புறமா அவகிட்ட பேச பம்மிக்கிட்டே போய் தெரியாம டேபிள்ல இருக்கிற டம்ளரை தள்ளி விட்டுறாரு அது உடஞ்சி போச்சு இதுதான் கதை இது நம்ம டி லோட் என்ன பண்ண போறோம் டி கோட் பண்ண போறோம் சரியா போராம் தேவ் அப்படின்னு இருக்கு இல்லையா அதுதான் ராம் ராம் போராம் ஓராம் அப்படின்னு ஓராம் அப்படி கூட ஓரம் அவர் என்ன பண்றாரு பைரம் கார் அப்படின்னு சொல்றாங்க பைரம் கார் அதுதான் பார்ன்னு மாத்திட்டாங்க சரியா பைரம் கார் தான் பார் அப்படின்னு மாத்திருக்காங்க கீழே ஒரு பார் வேற வருது சரி பார் அடுத்ததான் உடஞ்சி போச்சு தான் இந்த உடந்தி அடுத்தது வந்து செம்மையா இருக்கான்னு சொல்றாங்க அந்த செம்மையாவை தான் இந்த செம்மர் சாட் அப்படின்னு ஞாபகம் சீதாந்தி சீதா இஸ் தட் ஈஸி அண்ட் தென் டம்ளர் டம்ளர் இல்லையா டம்ளர் அதே மாதிரி பேமட் டபிள்யூஎல்எஸ் அதே மாதிரி பம்மி பம்மி தான் அந்த பேமெட் பம்மி போறாங்க பேமெட் அதே மாதிரி பதில் கோல் அப்படின்றதுதான் கோழியா மாத்திட்டாங்க பதல் கோல் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க கோழியா மாத்திருக்காங்க பாருக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சீதாவை பாக்குறாங்க செம்மையா சொல்றாங்க அவகிட்ட பம் பம்மிக்கிட்டே பேசலாம் போகும்போது டம்ளரை தள்ளி விட்டு உடச்சு விட்டுறாங்க இதுதான் இந்த கதை சோ இந்த கதையை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இஸ் எஸ் கிளியர் ஓகே இல்ல ஜாக்க நான் சொல்லிட்டேன் முடிச்சிடலாம் சீக்கிரம் முடிச்சிடலாம் இன்னும் இதுதான் லாஸ்ட் நினைக்கிறேன் ஸோ சலுக்கு முழுக்குன்னு முடிச்சிடலாம் ஓகேவா எஸ் ஸோ அடுத்த கடைசியாக ஒரு ரிவிஷன் மட்டும் கொடுத்து போயிடலாம் இன்னைக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மக்களே ஜ எக்ஸாக்ட்லி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அடுத்ததா இப்போ கோவா 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 வந்து ரொம்ப ஈஸி ஈஸியான க்ளூ எவ்ரி வந்து நம்ம ஒரு ஏழு ஆறு அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே போகலாம் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு மூணு பாட்டு மட்டும் போடலாம் இனிமேல் மண்டே டு தேர்ஸ்டே இந்த மாதிரி சிக்ஸ் பிஎம்க்கு லைவ் இருக்கும் சரி அம்மா ஒரு பையன்கிட்ட கிட்ட சொல்கிறாங்க இன்னைக்கு ஃப்ரைடே என்ன வேணா கொட்டிக்கோ இன்னைக்கு ஃப்ரைடே இது நம்ம வீட்டில் யாருமே சொல்லுவாங்க இல்லையா இது ஈஸியான குழு இது மாதிரி ராஜ்கிரன் சூப்பரான குழு இது இல்லையா அம்மா ஒரு பையன் கிட்ட சொல்றாங்க இன்னைக்கு ஃப்ரைடே என்ன வேணாலும் கொட்டிக்கோ ஆனால் நேத்திரங்கா ஜிப்ஸு நெத்திலி மீன் முட்டை போண்டா மட்டும் சாப்பிட்றாத அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுக்கு பையன் கேட்கறான் ஏமா அப்படின்னு சொல்லி கேட்கறான் மூதேவி அது பகவானுக்கு பிடிக்காது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அது பகவானுக்கு பிடிக்காது அவருக்கு பிடிக்கலாம் எனக்கு பிடிக்குமே அப்படின்னு கேட்க கூட சரியா பகவானுக்கு பிடிக்கலாம் நம்மளும் நம்மளோட சாப்பிடக்கூடாது ஸோ அம்மா ஒரு பையன் கிட்ட சொல்றாங்க இன்னைக்கு ஃப்ரைடே என்ன வேணா கொட்டிக்கோ ஆனா நெத்திலி மூனியும் முட்டை போண்டா அது ரெண்டு அசைவம் இல்லையா பகவானுக்கு அது பிடிக்காது இல்லையா ஸோ நெத்திலி மீனியும் முட்டை போண்டாவையும் சாப்பிடாத அப்படின்னு சொன்னதுக்கு பையன் கேட்குறான் ஏமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு மூதேவி அது பகவானுக்கு பிடிக்காது நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இஸ் தட் கிளியர் சோறு தான் முக்கியம் எஸ் சோ இதை நம்ம என்ன பண்ண போறோம் டீ கோட் பண்ண போறோம் முட்டை போண்டா அப்படின்றது போண்ட்லா சரியா போண்ட்லா அடுத்தது வந்து பகவான் பகவானுக்கு பிடிக்காது பகவான் மகாவீர் டபிள்யூஎல்எஸ் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி அதே மாதிரி மாடே மூதேவி சரிங்களா மூதே அப்படின்னு இருக்கு இல்லையா பாருங்க மூதே மூதேவி டபிள்யூஎல்எ அதாவது அதை அப்படி சொல்றாங்க மூதே டபிள்யூஎல்எஸ் அதே மாதிரி நேத்திரவல்லி அப்படின்றது தான் நெத்திலின்னு மாத்திட்டாங்க நெத்திலி ஃபிஷ் அடுத்தது வந்து கொட்டிக்கோ அப்படின்னு இருக்கு கொட்டிக்காத அது வந்து பகவானுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க ஸோ திருப்பி நல்லா கவனிச்சுக்கோங்க அம்மா ஒரு பையன்கிட்ட சொல்றாங்க இன்னைக்கு ஃப்ரைடே என்ன வேணா கொட்டிக்கோ நெத்திலி மீனியும் முட்டை போண்டாவையும் சாப்பிடாத அப்படின்னு தான் ஏமா அப்படின்னு கேட்கறான் அடா மூதேவி அது பகவானுக்கு பிடிக்காது அப்படி சொன்னோடனே போண்டா முட்டை போண்டா பகவான் பகவானுக்கு பிடிக்காது மூதேவி மூதேவி அண்டு நேத் நெத் நேத்ரதி அப்படின்றது நெத்திலி அப்படின்னு மாத்திருக்காங்க அண்ட் கொட்டிக்காத கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா இஸ் இஸ்ஆர் கிளியர் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் லைக்கப் போடுங்கயா ராஜேஷ் கண்ணனுக்கும் எனக்கும் அரஹரமா ஏய் என்னடா கோர்த்து விடுறீங்க சரியா டக்கு டக் டக்கு டக்குன்னு கதையை மட்டும் ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாம் ஓகே எஸ் வாங்க டக்கு டக்குன்னு கதையை மட்டும் ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம மண்ணு போயிட்டே இருக்கலாம் ஸோ ஜாக்கு வெயிட் பண்ணுவோம் நான் உனக்கு வேணா ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் ஓ காலேஜில் உங்களோட பட்டப்பேர் தானா ஓ குஜராத் வேறு இருக்குதுயா ஓய்யோ குஜராத்தில் நாளைக்கு பார்க்கலாம் சரி டக்கு டக்குன்னு மக்களே டக்கு டக்குன்னு ஏன்னா ஞாபகம் இருக்கணும் ஞாபகம் இருக்கணும் இல்லை ஆ ஓகே கவனிங்க இதோடைய பார்த்துக்கிட்டே வாங்க பேர லைன்லாண்ட் இருக்கு அதில் ஒரு குரோக்கடைல் இருக்கு அதுக்கு ஃப்ளாட்டாக ஒரு ஸ்பைக் இருக்கு அது ஃப்ளாட்டாக இருக்குது எப்படி வேணும் சென்டென்ஸை கொஞ்சம் சுருக்கணும் இல்லையா ஃப்ளாட்டாக ஒரு ஸ்பைக் இருக்கு அது டிஃபென்ஸ்க்காக இருக்கு அந்த வந்து பார்க்கறதுக்கு சினிமா கியூவில் நிற்கிற மாதிரி மக்கள் வந்து திரண்டு வந்து அதை பார்த்துட்டு போறாங்க அப்படின்றத டீ கோட் பண்றது ஸ்பைக்கு பாரக் குரோக்கடைல் அண்ட் டிஃபென்ஸ்க்காக இருக்குது சினிமா கியூ நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க அண்ட் ஃபிளாட் ஐலாண்ட் ஏன் நான் ரெண்டு மூணு தடவை சொல்லித்தரேன் அப்படின்னா சார் இது ஒரு தடவை சொன்னாலே போதாதா அப்படின்னா நீ இந்த வீடியோவை அப்போ ரெண்டு மூணு தடவை பார்க்கணும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நானே ரெண்டு மூணு தடவை சொன்னால் அது மனசில் பதியும் அதுக்காக தான் ரெண்டு மூணு தடவை சொல்கிறது வேஸ்ட்டாக நம்ம பேசல ரெண்டு மூணு தடவை சொன்னால் தான் மண்டையில் பதியும் அதுக்காக தான் ஓகே சினிமா கியூ ஃபிளாட்டு அண்ட் பேரன் ஐலாண்டு ஸோ இதுதான் இதற்கான க்ளூ இஸ் தட் கிளியர் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் பிடிஎஃப்ல ஸ்டோரி இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் கொடுத்துடலாம் ஓகே ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக்கை போடுங்க டெய்லி ஆறு மணிக்கு வந்துருங்க நம்ம க்ளூ வச்சு செஞ்சு விட்ருவோம் ஜி கே ஸ்டாட்டிக் இனிமேல் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கவே கூடாது க்ளூவை கொடுக்குறோம் அதை டெய்லி அதாவது க்ளூவை கொடுத்து ஒரு நடத்திட்டா மட்டும் அது ஞாபகம் வந்துருமா அப்படின்னு கேட்டால் ஓகே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்த ஃபிஃப்டி பர்சன்ட் அதை ரீகால் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் நான் அடிக்கடி கேட்டே இருப்பேன் எங்கள் ஆந்திர பிரதேசோட கதை சொல்கிறா அப்படின்னு சொல்லி திடீர்னு கேட்பேன் அப்போ எல்லாரும் நீங்க கமெண்ட் பண்ணணும் கதைய ஓகே எஸ் ஸோ இப்போ பாருங்கள் அடுத்த கதை என்னென்னா ஆந்திராவில் நிறைய குண்டர்கள் இருந்துக்கிட்டு வண்டி மேலே குந்திக்கிட்டு நரசிம்மா பெஸ்டா இல்லை கிருஷ்ணா பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் என்னடா இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு புலி வருது அந்த புலி அடிக்கிறதுக்காக ஒரு கம்பையும் கோழியும் எடுத்துக்கிட்டு அடிக்க ஒருத்தர் போறாரு அவரோட நண்பர் ஒரு தடுத்து நான் பேசுறேன் இரு அப்படின்னு சொல்லி ஏ புலி நீ ஒரு நல்ல பட்டு தானே நான் சொல்ற பேச்சை கேட்டு வாழை சுருட்டிக்கிட்டு ரோல் பண்ணி இந்த ரிங்குக்குள்ள வந்துரு உன ஸ்ரீலங்காவில் எடுத்துகிட்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு ஸோ அதுதான் இதுக்கான க்ளூ குண்டர்கள் அடுத்தது ரோல் பண்ணிட்டு வந்துரு ஸ்ரீலங்காவில் போய் விட்டுறேன் அடுத்து குந்தின்னு இருக்கிறாங்க அண்டு கொரிங்கா டபிள்யூஎல்எஸ் ரிங்கு ரிங்கு கொரிங்கான்றது தான் ரிங்கு அடுத்தது கிருஷ்ணாவா பெஸ்டா அப்படின்னு கேட்குறாங்க கம்பு கம்பு எடுத்துட்டு வா கொண்டு வா கம்பை கொண்டு வா கம்பியும் கோலியும் கொண்டு வா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு அடுத்து நல்ல பட்டு இல்லை அப்படின்றாங்க புலி அதான் புலி கேட் உங்களை வந்து எங்கே நரசிம்மர் கிருஷ்ணன் அண்ட் நரசிம்மர் இவங்க ரெண்டு பேரும் இஸ் தட் கிளியர் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எஸ் ஓகே அடுத்ததான் அடுத்ததா அருணாச்சல் பிரதேஷ் அருணாச்சல் பிரதேஷ்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்துடலாம் அருணாச்சல் பிரதேஷ் கேபிடல் ஆன இட்டா நகர்ல ஒரு நல்ல சம்மர் சீசன் அந்த சம்மர் சீசனை விட்டு மேல போகணுன்றதுக்காக மேகத்தை விட டாலா ஒரு ஈகிள் பறந்து போய் என்ன பண்ணுது நம்ம சல்மான் கான் நடிச்ச தபாங்க படம் கமல்ஹாசன் படிச்ச நடிச்ச தசாவதாரம் அண்ட் கேன் ஃபைட் பண்ண இதெல்லாம் வந்து ஷூட்டிங் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும்னு அதுக்கு ரொம்ப ஆசை அந்த ஷூட்டிங் எல்லாம் பாக்குறதுக்காக என்ன பண்ணுது ஈகிள் பறந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க பார்க்க போகுது அண்ட் தபாங்கு கமலு மேகமு ஈகிள் இட்டானகர் கேபிட்டல் சீசன் சம்மர் சீசனு அடுத்தது கேனு டாலா பறந்து போகுது அப்படின்றது தான் இதற்கான க்ளூ இஸ் தட் கிளியர் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே அடுத்ததான் ஸோ அசாம் ஈவன் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான க்ளூ கூட நம்ம ஸ்பெல் சீசனில் கொடுத்துட்டு இருப்பாப்ல தம்பி ஸோ அதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இட் இல் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டானாவே சரி ஓகே நம்ம முடிச்சு விட்ருவோம் முடிச்சுட்ருவோம் நாளைக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம் ஓகே எஸ் டோராவும் சிங் ஃப்ரெண்ட்ஸு டோராவும் சின்சானும் ஃப்ரெண்ட்ஸு ஸோ சிங் சொல்லுது நம்ம ஊரில் இந்த ஈஸ்ட் அண்ட் நார்த் இருக்கு இல்லையா அந்த லேண்ட்லாம் கராப் ஆயிடுச்சு சுத்தமாக வீணா போயிடுச்சு ஸோ வீணா போனதுனால இதை பத்தி ஃபார்மர்ஸ் கிட்ட போய் நம்ம சொல்லலாம் சொன்னா ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சின்சான் சொல்றாரு அதுக்கு டோரா நான் சொல்லுது பொடா பண்ணி நம்ம பார் கவுன்சில சேர்ந்து லா படிக்கலாம் அதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது இதற்கான டீ கோடிங் வந்து பார் கவுன்சில் அடுத்தது கரம் பாணி பொடா பண்ணி சரியா அடுத்தது ரூபாய் அதான் ரூபியா அடுத்தது லா படிக்கலாம் அடுத்தது தோரா பபி தோரா சிங் ஆம் சாங் நம்பூர் ஓகே நம்பூ நம்பூர் ஈஸ்ட் கரப் நார்த் நார்த் கரப் அப்படின்றது ஈஸ்ட் அண்ட் நார்த் லேண்டு கராப் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்ல வராங்க இஸ் தட் கிளியர் ஓகே ஓகே பேங்கிங் அவேர்னஸ்க்கு நம்ம கூகுள் சாரோட வீடியோ பாருங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேங்கிங் அவேர்னஸ் வீடியோ அவரை பார்க்க சொல்லிட்டு எவ்ரிடே த்ரீ பிஎம் யஷ்வந்த் எவ்ரிடே த்ரீ பிஎம் ஓகே எஸ் அடுத்ததான் பீகார் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம் பீகாரில் என்ன சொல்கிறாங்கன்னா கௌதம் கம்பீருக்கு ரிஷப் பண்ணிட்டு சூப்பர் ஆடுறது பிடிக்கலை அவனை கூப்பிட்டு திட்டுறாரு நீ இன்னும் பெரிய பீமாவா இனிமேல் நீ விளையாண்ட கையை முறுக்கி வாலை சுருட்டி உட்காரு இல்லைனா கையை முறிச்சு உடச்சி டேம தூக்கி போட்டுருவேன் ராஸ்கல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரியா சோ அதுக்கான டீ கோடிங் நம்ம பார்க்கலாம் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க எஸ் ராஸ்கல் அப்படின்றது இங்க எங்க நம்ம சேர்க்க போறோம் ராஸ்கல் எங்க இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க கையை முறுக்கிடுவேன் சரியா நீ என்ன பெரிய பீமாவா அடுத்தது வாழ சுருட்டிட்டு உட்காரு சரியா கௌதம் காம்பீர் ரிஷப் பண்ட் உதாய்பூர் உதப்பேன் நாகி பீமா ஓகே இதுதான் வந்து பீகார் பீகாருக்கான க்ளூ இதுதான் சத்தீஸ்கர் ராமுக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு உடனே ஃப்ரெண்டு கோழியை கூட்டுனு ஒரு பாருக்கு போறாரு அந்த பார்ல சீதாவை பாக்குறாரு சீதாவை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கா செம்மையா இருக்கால அப்படின்னு சொல்றாங்க சரி அவகிட்ட பேச போலான்னு பம்மிக்கிட்டே பேச போறாங்க அப்ப பதட்டத்தில் இருந்த டேபிள்ல இருந்த ஒரு டம்ளரை தள்ளி விட்டு உடைச்சிடுறாங்க இதுதான் இந்த சட்டீஸ்கருக்கான க்ளூ என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா போர் அடிக்குது அதான் போராம்தேவ் போர் தேவ் ராம்தேவ் அடுத்தது இங்க பாருங்க இது போரு இது ராமு சரிங்களா இது போரு இது ராமு இது வச்சுக்கோங்க இது போரு ராமு இது பாரு அது உடஞ்சி போச்சு அடுத்தது இருக்கான்னு சொல்றாங்க சீதா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டம்ளர் உடஞ்சிருது டமால் அடுத்தது வந்து பம்மிக்கிட்டே போறாங்க அடுத்தது வந்து கோழி பமத் கலி அப்படின்றது பம்தல் கோழி அப்படின்னு சொல்றாங்க டுமாரோ டாபிக் இப்ப ரிமைங் இருக்கிறது டுமாரோ டாபிக் வந்து கோகுல் சார் சேனல் நேம் என்னவா அடப்பாவி ஆ மற்ற ஸ்டேட்ஸ்லாம் அடுத்தடுத்த நாட்களில் வருது சரியா ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு டெய்லி ஆறு மணிக்கு வருது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வீடியோ முடிச்சிடலாம் ஓகே நாளைக்கு என்ன பண்ணலாம்னா கதை வரிசையில் பெயரை அடுக்கி வைங்கண்ணா அப்படின்னு சொல்லி கார்த்திக் வீர் சொல்கிறாரு ஓகே நீங்கள் கேட்ட மாதிரியே கதை வரிசையில் நம்ம என்ன பண்ணுவோம் பெயரை அடுக்கி வைக்க முயற்சி பண்ணுவோம் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை போல்டு பண்ணிடுவோம் இந்த வார்த்தையிலேருந்து அது எடுக்கப்பட்டது அப்படின்றத போல்டு பண்ணுவோம் சரியா கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ரா பட் இருந்தாலும் பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மா ஒரு பையன்கிட்ட கிட்ட சொல்கிறாங்க இன்னைக்கு ஃப்ரைடே ஓகே அம்மா ஒரு பையன்கிட்ட கிட்ட சொல்கிறாங்க இன்னைக்கு ஃப்ரைடே என்ன வேணுன்னா கொட்டிக்கோ ஆனால் நெத்திலி மீனும் முட்டா போண்டா முட்டை போண்டாவையும் சாப்பிடாத மூதேவி ஏன்னு கேட்கிறான் அதுக்கு அது சொல்றாங்க பிடிக்காது அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க இல்லையா கவிச்சை வந்து பகவானுக்கு பிடிக்காது அதுதான் அவங்க அம்மா சொல்றாங்க மகாவீர் மூதேவி அப்படின்றத முகாதே அப்படின்றாங்க நெத்திலி அதான் நேத்ரவள்ளி அப்படின்னு சொல்றாங்க கொட்டிக்காத கொட்டிகோ டபிள்யூஎல்எஸ் ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான விஷயம் கோவா தான் ஈஸியா இருக்குது இல்லையா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ போல்டு பண்ணலாம் அதற்கேற்ற மாதிரி இதை எடுக்கலாம் க்ளூவுக்கு ஏற்ற மாதிரி இதை அடுக்கலாம் ஓகேவா ஸோ டெஃபனெட்டாக அதை ஒர்க் பண்ணுறோம் ஸோ தேங்க் யூ ஸோ மச் அண்டு நான் வந்து ஜிகே ஸ்டாட்டிக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்கணும் நெனச்சது நிறைய பேர் ஜிகே ஸ்டடிக் கேட்டுருந்தாங்க

உங்களால் ஒரு ஆணியம் முடியல அப்படின்னா போயிருங்க சரியா யாரோட லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணுறது நமக்கு கிடையாது ஸோ அதுக்கு மக் நான் என்ன சொல்கிறேன்னா இதை வந்து நீங்கள் பேசாதீங்க ஐ இப்போ என்னன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க இது மாதிரி கமெண்ட் அடிச்சிருக்காங்களா என்ன கண்டுகாக விட்டுறணும் நம்மளால் கண்டுகிறதுனால தான் அவனுக்கு திரும்ப திரும்ப வந்து இருக்காங்க ஸோ லீவ் இட் ஜஸ்ட் லீவ் இட் அண்ட் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்க்கட்டும் திரும்பவும் தான் நான் சொல்கிறேன் பிடிச்சிருந்தா பாரு பிடிக்கலன்னா விட்டுரு இதுக்கு பின்னாடி வேலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் செஞ்சு தான் போடுறோம் யாரோட லைஃபை ஸ்பாயில் பண்றது என்னடே அதோட பெரிய வார்த்தை லைஃப் யார் ஸ்பாயில் பண்றோம் நம்ப யாரோட லைஃபை நம்ம ஸ்பாயில் பண்றோம் இல்லையா எஸ் ஸோ அது மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லாதீங்க அது வந்து ரொம்ப தவறான வார்த்தை ஸோ மக்கள் அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ப எதுக்கு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எத்தனை பேர் ஜிகே ஸ்டாட்டிக் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டவங்களுக்கு தெரியும் சரியா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பீஸ் போடாமல் இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் குஸ்ஸும் போட போகிறோம் அது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் இன்னும் ரெண்டு நாள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இல்லையா உங்களுக்கு இன்னும் ரெண்டு நாளில் கரண்ட் அஃபேர்ஸ் குஸ்க்கு என்ன வழி அப்படின்றத சொல்லிவிடும் ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க அது ஒரு புது விதமான ஒரு இனோவேட்டிவ் பிளான் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் அது இன்னும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களோட டைமை ரொம்ப சுருக்கி அழகாக நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம் ஸோ அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஏன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை குஷ் போட்டு பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா ஸோ அதை நம்ம கண்டிப்பாக கொடுத்துருவோம் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை இந்த மாதிரியான கமெண்ட்ஸுக்குலாம் வந்து நீங்கள் தயவு செய்து என்ன பண்ணுங்கள் இக்னோர் பண்ணிடுங்க சரியா ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா நான் பொதுவாக அதான் இப்போது முன்னாடிலாம் ஒருத்தவன் ஒருத்த ஒரு விஷயத்த பண்ணுறான் நல்லாவே பண்ணலை அப்படின்னா கூட அவனை போய் தட்டி கொடுக்கணும் ஏ பரவாயில்லவா உனால் பண்ண முடியும் நல்லா தான் இருக்குது இன்னும் நல்லா பண்ண அப்படி சொல்லணும் சரியா ஸோ ஆரம்பிக்கிறதுக்கும் போதே இவர் பெரிய இவர் இவர் பண்ண மாட்டார் அப்படின்ற ஒரு நெகட்டிவிட்டியே வேண்டாம் சரியா சோ அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே இப்போ பாசிட்டிவான விஷயங்களை விட நெகட்டிவான விஷயங்களுக்கு தான் அதிகமா கவனம் போகுது காரணம் என்னன்னா விஜய் சேதுபதினு ஒருத்தர் ஜி தமிழ்ல ஒரு ஷோ பண்றாரு ஹூ இஸ் யுவர் ஹீரோ அப்படின்னு சொல்றாரு யாரு உங்கள் ஊரில் ஹீரோ அப்படின்னு ஒரு ஷோ பண்றாரு நல்ல ஷோ ஓகே ஆனா அதுக்கு டிஆர்பியே இல்ல மக்கள் யாருமே அதை பார்க்கவே மாட்டாங்க அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நல்ல விஷயம் ஆனால் இதே விஜய் டிவியில் பிக் பாஸ் அப்படின்னு ஒன்று போடுறான் டிஆர்பி பிச்சுக்குது எனதான் திட்டிகிட்டே இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம் அதை போய் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்ல அட்டென்ஷன் கொடுக்க தேவையில்ல சிம்பிளி நம்ம என்ன பண்ணிடுவோம் அதை ஸ்கிப் பண்ணிவிடுவோம் அதை நமக்கு பேசி அவங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரியோ நம்மளை நம்மளை தாழ்த்திக்கிற மாதிரியோ பேசணுன்ற அவசியமே கிடையாது விட்டுட்டு போயிடும் இது எங்கே போனாலும் இருக்கும் சாக்கடை மேலே கல்லத்துக்கு போட்டால் இல்லையா ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ப்ளீஸ் இக்னோர் தீஸ் கைண்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் அண்ட் ஐம் ஆல்சோ கோயின் டு இக்னோர் இட் வி ஆர் நாட் கோயின் டு டிஸ்கஸ் எனி மோர் இது கடைசியாக இருக்கட்டும் அதனால வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் வாட் எவர் தே ஒன் தே கேன் டூ இட் கமெண்ட்ஸ் தான் போட முடியும் சரியா அதை தாண்டி வேறு என்ன பண்ண முடியும் முடிஞ்சா எதாவது பண்ணலாம் பண்ண சொல்லுவோம் பார்ப்போம் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கொண்டு வர்றது கரெக்ட் சார் எக்ஸாம் எப்போன்னு தெரியாம வி ஆர் ஸ்டெடிங் மெனிஆர் ஸ்டடிங் சே பட் ஸ்டாடிக்ஸ் எப்போவுமே யூஸ் ஆகும் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கூட படிப்பாங்க எஸ் தேங்க்யூ தேங்க்யூ வென் யூ ஆர் ஹியர் வித் மீ me why ஐ ஓகே நீங்கள் நீங்க போது நான் எதுக்கு அவ்வளோ பண்ணும் ஸோ டெலிகிராமில் போட்டுடலாம் ஓகே ஐ டோ ஸோ உணர் முறை க்ளூ கொடுத்த ராஜேஷ்கரனுக்கு ரொம்ப நன்றி அண்ட் இன்னமும் அவர் கூட சேர்ந்து குழு நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம் டிஸ்கஸ் பண்ணி அதுல இன்னொன்று சில சேஞ்சஸ்லாம் கூட பண்ணணும்னா பண்ணலாம் அதை போல் பண்றது வரிசையாக எடுக்கிறது நீங்க என்ன கேட்டீங்கன்னாலும் அதை நம்ம பண்ணலாம் நாளைக்கும் ஆறு மணிக்கு மறந்துடாமல் வந்துருங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாளைக்கு இதோட கண்டினியூஷனாக பார்க்க போகிறோம் மிச்சம் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக வரப்போகுது மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே வரைக்கும் வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ் முடிச்சிடலாம் ஸோ இதோட பிடிஎஃப் பிபிடி பிடிஎஃபாக உங்களுக்கு டெலிகிராம் குரூப் இல்லை மாக் குவிஸ் குரூப் இல்லை சேனலில் உங்களுக்கு கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நம்மளுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் குவிஸ் அப்படின்னு சொல்லி மூணு மணிக்கு நம்ம அன் அகாடமியோட ஃப்ரீ ஸ்பெஷல் செஷனில் இருக்குது மக்களே அந்த ஃப்ரீ ஸ்பெஷல் செஷனை மறக்காமல் என்ரோல் பண்ணி வந்து அட்டன் பண்ணுங்க இன்றைக்கெலாம் ரொம்ப கம்மியான மாணவர்கள் தான் வந்து அட்டன் பண்ணாங்க அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் தான் டிஃபிகல்ட்டாக கேட்குறீங்க அதனால தான் நம்ம டிஃபிகல்ட்டா குடுக்குறோம். ஏன்னா நீங்க இன்னும் புது விஷயங்களை கத்துக்கணும்ன்றதுக்காக இல்ல நீங்க ஈஸியா வேணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கனா கூட நாம என்ன பண்ணலாம்னா ஈஸியா குடுக்கலாம். ஆனா ஈஸியா குடுக்கிறதுனால ஒரு கான்ஃபிடன்ட் வரும். அதுக்காதான் நடுவில் ரொம்ப நாள் ஈஸியாவே கொடுத்துட்டு இருந்தேன். கான்ஃபிடன்ட் நம்மளுக்கு கொடுக்குவோம், தவற மாட்டோம். at the same time உங்களுக்கு கத்து குடுக்கிறதுக்கும் தவற மாட்டோம். புது புது விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் கொஞ்சம் கஷ்டமா குடுக்கிறது. எக்ஸாம்பிள் இப்படி இருக்குமா? அப்படி இருக்குமாலாம் பயப்படதேவே இல்லை. இந்த குவஸ் அட்டெண்ட் பண்றேமா? இவ்ளோ மார்க் எடுக்கிறமா இதில அடுத்த குவஸ்ல மார்க் எடுக்கிறது எப்படின்றத பத்தி மட்டும் யோசிங்க. எக்ஸாம்பிள் இப்படி வந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்றது மாதிரி தேவையில்லாத

எல்லாருமே அதாவது யாருன்னு இல்லை இப்போ யாரு வேண்டுமானாலும் உங்களோட க்ளூஸை கொடுக்கலாம் சரிங்களா ஸோ எந்த க்ளூஸ் எல்லா க்ளூஸும் நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது மாணவர்களோட க்ளூஸ் எல்லாமே அந்த எல்லா க்ளூஸுமே மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்ப்போம் சரியா நீங்கள் உங்களுக்கு க்ளூஸ் இருந்துச்சுன்னா தயவு செய்து என்ன டெலிகிராம் குரூப்பில் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் எல்லாடி குரூப்பில் கூட மெசேஜ் போடுங்க அதில் நீங்கள் வந்து க்ளூஸை கொடுத்தீங்க அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த நாள் வீடியோவில் நம்ம போட்டுடலாம் ஓகேவா எஸ் மக்களே ஸோ வீடியோவில் இருந்த அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி இந்த செஷன் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் இனிமேல் வரப்போ செஷன்களும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிஸ் கூடிய விரைவில் வரப்போகுது ஸ்பெஷல் செஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டு போறதுக்கு என்னென்ன வேலையோ அது எல்லாத்தையுமே நம்ம சதார தரப்பில் இருப்போம் ஸோ வீடியில் இருந்து அனைவருக்கும் நன்றி இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு நாளை ஆறு மணிக்கு சந்திக்கும் வரை உங்களும் இருந்து விடைபெறுவது உங்கள் நரேஷ் குமார் பாய் டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட்